காதல் திரைப்படங்களில் நடித்த இளைய தளபதி இன்னும் உச்சமடைந்தவர் தான் விஜய் சார். ஆனால் விஜய் சாருக்கு இப்போ மாஸ் இருவாக மாறியதால 10 ஆண்டுகளுக்கு மேலாக காதல் கதைகள்ல நடிப்பதே கிடையாது. ஆனால் பழைய விஜய் சாரை பார்க்க வேண்டும் அப்படின்னு அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கதான் செய்யுது. நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, விஷ்ணு போன்ற படங்களில் நடித்துக் கொண்டிருந்த விஜய் சாருக்கு இயக்குனர் விக்ரமுடைய பூவே உனக்காக அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் தான் திரையுலகில் விஜய் சாருக்குன்னு ஒரு அங்கீகாரமே கிடைச்சது. அதுக்கப்புறம் லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, ஒன்ஸ் மோர், நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், துல்லாத மனமும் துல்லும், குஷி, பிரியமானவளே, ஷாஜஹான், வசீகரா அப்படின்னு விஜய் சார் நடித்தது அனைத்துமே காதல் படம் தான். திருப்பாச்சிக்கு பிறகு விஜய் சார் ஆக்ஷன் ஹீரோவாக சேஞ்ச் ஆகிட்டாரு. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் விஜய் சாருடன் பணியாற்ற திட்டமிட்டுள்ளதாக சொல்லியிருக்காரு. மேலும் விஜய் சாருக்கு இப்போது சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இமேஜ் வந்துவிட்டதாகவும், மாஸ் ஹீரோவாக இருக்கும் விஜய் சாரை மீண்டும் காதல் கதைகள்ல நடிக்க வைக்க விரும்புவதாகவும் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம விஜய் சாரும் இயக்குனர் கௌதம் மேனனும் யோகன் அத்தியாயம் 3 அப்படின்ற திரைப்படத்தில் இணையிருந்தாங்க. ஆனா கௌதம் படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி மட்டுமே விஜய் சார் கிட்ட சொல்லியிருந்தாரு. விஜய் சார் அவரை முழு கதையுடன் வர சொல்லியிருக்காராம். அவர் தாமதப்படுத்தவே விஜய் சார் ஏஆர் முருகதாசுடன் துப்பாக்கி அப்படின்ற படத்துல கமிட் ஆனாரு. கௌதம் வாசுதேவ் மேனனுடன் விஜய் சார் இணைந்தால் மீண்டும் ஒரு நல்ல காதல் கதையில விஜய் சாரை பார்க்கலாம். சச்சின் படத்துக்கு அப்புறம் விஜய் சார் காதல் கதைகள்ல நடிப்பது ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்ட பட்ஜெட் படமாக சொல்லப்படுது. அண்மையில கூட காதல் படங்கள்ல தெலுங்குல நம்ம பிரபாஸ் அவர்களுடைய ராதேஷ்யாம் வெளியாச்சு. படம் எதிர்பார்த்த அளவிற்கு ஒரு வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலும் படம் ஒரு ஹை பட்ஜெட் பிலிமாக இருந்தது. சோ இதுவரைக்கும் இந்திய சினிமாவில வந்த காதல் படங்கள்ல இந்த படம் தான் அதிக பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்ட படமாகவும் இருக்கு. சோ அந்த படத்திற்கு இணையாக இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில வெளியாக போற இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சார், ஓகே, இவங்க ரெண்டு பேருடைய காம்போ இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம விஜய் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.